ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வியூ பண்ணி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மோட்டிவேஷன் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு வாய்ப்பு. அது என்ன வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான மோட்டிவேஷன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம எப்போல்லாம் கடவுளை வந்து வேண்டுறோமோ, எப்போல்லாம் நம்ம ப்ரேயர் பண்ணுறோமோ, அப்போல்லாம் வந்து நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா, கடவுள் இங்கே இருக்கிறாரு, அப்போ நம்ம ப்ரேயரை கேட்பார் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிறோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், எங்கே வேணாலும் உட்காந்து ப்ரேயர் பண்ணுறோம், எந்த இடத்துல இருந்தாலும் கடவுள் இருக்கிறாரு, தூணிலும் துரும்பிலும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டும் போது மட்டும் நினைக்கிறோம். ஆனால் நம்ம அதுவே தப்பு செய்யும் போது நம்மளை யாருமே பார்க்கல. நம்ம தப்பு செய்கிறது யாருக்குமே தெரியாது, நம்ம மட்டும்தான் இருக்கோம் இங்கே. அதனால் நம்ம தப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ இடத்துல, எத்தனையோ தடவை நம்ம பேரண்ட்ஸை ஏமாற்றி, நம்ம ஃப்ரெண்ட்ஸை ஏமாற்றி, நமக்கு பிடிச்சவங்களை ஏமாற்றி எத்தனையோ தப்பு பண்ணியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த தப்பெல்லாம் யாருமே பார்க்கலன்னு மட்டும் நம்ம நினைக்க வேண்டாம். எல்லாத்தையும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு பேர் தான் கடவுள். நீங்கள் வந்து என்னன்னா, நீங்கள் எவ்வளோ தப்பு பண்ணிகிட்டே இருங்க, கடவுள் வந்து பார்த்துட்டே இருப்பார். பார்த்துட்டே இருந்து அதிலிருந்து திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார். இந்த வாய்ப்பை பற்றி தான் இன்றைக்கி நான் பேசியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் திருந்துறதுக்கு லைஃப்பில் ஒரு வாய்ப்பு கொடுப்பார். அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி திருந்துட்டிங்கன்னா, நீங்கள் நல்லபடியாக உங்கள் லைஃப் வந்து அப்படியே மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்களோ அதை விட உங்களுக்கு 100 மடங்கு வந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டிங்கன்னா, திருந்துறதுக்கு கொடுக்குற வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா 100 மடங்கு உங்கள் லைஃப் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிடும். அதை விட்டுட்டு அடடா நம்ம தான் யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் ஒழுங்காக இருந்துட்டு திரும்ப வந்து அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் பண்ணுற தப்புகளையே திரும்ப திரும்ப பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் பார்க்குற விளைவுகள் வந்து மிக பெருசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தயவு செய்து யாருமே, நீங்கள் இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே என்னென்னா, உங்களுக்கு தப்பு செய்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் அந்த வாய்ப்புகள்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை பாசிட்டிவான விஷயத்துக்காக யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் அப்பா அம்மாவை ஏமாற்றாதீங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களை ஏமாற்றாதீங்க, யாரையுமே ஏமாற்றாதீங்க. தனியாக உட்காந்து எந்த தப்பும் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு புரியுது எப்பயுமே வாழ்க்கையில் கண்டிப்பாக கிடைக்க தான் போகுது. அதனால் கடவுள் கொடுக்குற ஒரு வாய்ப்பை பயன்படுத்திட்டு நீங்கள் பண்ணுற தவறுகள்லேருந்து கண்டிப்பாக திருந்துங்க. இந்த மோட்டிவேஷன் கொஞ்சம் கசப்பாக இருந்தாலும் அதை நீங்கள் ஏற்றுக்குவீங்க நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் மோட்டிவேஷன் உங்களை பார்க்குறேன். அதுவரை உங்களையும் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.